உலகமெங்கும் பரவி கிடக்கும் என் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், இதை மட்டும் மறந்துடாதீங்க. எப்பயும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருக்கும். வாங்க என்னோடய தலைப்புக்குள்ளே போகலாம். கிட்ஸோட பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் தரேங்க. அந்த ரெண்டு மூணு டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இதை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு திங், வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா, வாட்டர் பாட்டிலோட வாய் வந்து சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ சின்னதாக இருக்கோ, சைஸில் எவ்வளோ சின்னதாக இருக்கலாமோ வாட்டர் பாட்டில், அதோடய வாய் மட்டும் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதுங்க, பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். என்னென்னா, ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை வந்து தண்ணியை ஃபில் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே தண்ணி சிந்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஊற்ற சொல்லுங்கள். இதனால் என்ன ஆகும்னா ரெண்டு பெனிஃபிட்டுங்க. ஒன்று, பொறுமை வளரும். ரெண்டாவது விஷயம், பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகுங்க, ஐ பவரும் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஏன்னா கூர்ந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஐ பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இது ஒன்று. ரெண்டாவது டிப்ஸ் வந்துட்டு, ஊசி நூல் கோக்கிறது தெரியுமா? இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஊசியே யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு பொருள் கிழிஞ்சிச்சின்னா நம்ம மின்லாம் வந்து தைப்போம் இல்லையா, அந்த ஊசியை எடுத்து அந்த ஊசிக்குள்ளே வந்து நூலை நுழைக்கிறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கள். அந்த ஊசியில் நூலை நுழைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து நிறைய வந்து கண் பவர் வந்து ஷார்ப்பாக இருக்கணுங்க. கண் பவர் ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஊசிக்குள்ளே நூலை நுழைக்க முடியும். அதை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். இதுவும் வந்து பிரெயின் பவரும் நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். அப்புறம் வந்து அவங்கள வந்து தலைகீழே நிற்க சொல்லுங்கள். செவுறு ஏதாவது ஒரு ஓரமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பழக்கப்படுத்துங்க. ஒரேடியாக தலைகீழே நிறுத்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தலைகீழே நிற்க பழக்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகி மூளைக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறேன், இதை கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க, சரிங்களா? போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலையும், வாக்கு ஆட தெரிஞ்சவனுக்கு வக்கீல் வேலையும், அதாவது வழக்கு ஆட தெரிஞ்சவனுக்கு வக்கீல் வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குங்க. அதை இன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து எப்படி புரிஞ்சிக்கிட்டு பயன்படுத்திகிட்ருக்காங்கன்னு தெரியுமா? போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலையும், வக்கத்தவனுக்கு வக்கீல் வேலையும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் வந்து பழமொழி வந்து அது இல்லைங்க. போக்கு கற்றவருக்கு போலீஸ் வேலை, வாக்கு ஆட தெரிந்தவருக்கு வக்கீல் வேலை, இதுதாங்க அந்த பழமொழியோட விளக்கம். யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்படி புரிஞ்சுட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது.